வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நாயுடு அவர்களுடைய பையன் லோகேஷ் அவர்கள் பேசிய ஒரு கருத்து இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. என்னென்னா, நாயுடு அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, டெல்லியில் போய் இங்கேருந்து நம்ம ஆட்களை அங்கே அனுப்பினோம்னா, அதாவது எம்பிக்களை மினிஸ்டரை அனுப்பினோம்னா, அதில் சில பேர் ஒரு அதிகார மையமாக செயல்படுவாங்க, இங்கே நமக்கு பிரச்சனை வரும், ஸ்டேட்டை நம்ம பார்த்துக்குவோம், அதனால் அங்கே மினிஸ்டர் கேட்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் உள்ளாவிட்டிருக்கு. ஆனால் நமக்கு அங்கே ஆள் இருக்கிறனால நம்ம கேட்ட வரைக்கும் இல்லைங்க, கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவர் உள்ளே நுழைகிறாரு. அவர் எண்ணம் என்னென்னா, ஆந்திராவுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரணும், அமராவதியை ஹெட் குவார்ட்டர்ஸாக அறிவிக்கணும். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நாயுடு அவர்கள் சொன்னதெல்லாம் பண்ணணும்னா ஏகப்பட்ட நிதி வேணும். அந்த ஏகப்பட்ட நிதி கொடுக்கறதுக்கு இந்தியா கூட்டணிக்கு போனால் தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் எல்லாம் கேள்வி எழுப்புவாங்க. ஆனால் பிஜேபி அப்படி இல்லை. ஏன்னா பிஜேபிக்கு மோடிக்கு வந்து இன்றைக்கி இவரோட தெய்வம் தேவைங்கிறனால என்ன வேணால் தருவார். அப்போ பிஜேபி டேமேஜ் ஆனால் நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு மாநிலம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நாயுடு இந்த முடிவு எடுப்பார். அதனால் நாயுடு ஒரு விவரமாக தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கும்போது நம்மளும் அதை கேட்டால் ஆப்டாக இருக்குது. அடைக்குமா நாயுடு வந்து அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். இன்னொன்று, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராம்மோகன் அவர்களுடைய குடும்பமும் சந்திரபாபு நாயுடு குடும்பமும் ரொம்ப வேண்டியப்பட்ட குடும்பம். அவருக்கு நம்ம சொன்னோம், அவருக்கு வந்து முக்கியமான கேபினெட் அந்தஸ்து உள்ள துறை நம்ம தான் முதல்ல சொன்னோம். எதிர்த்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இப்போயே நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னோம், குண்டூரில் இருக்கவங்க நெல்லூர் இவர்களுக்கு இந்த மூணு பேர், இந்த மூணு பேருக்கும் மினிஸ்ட்ரி கிடைக்குது. மறுபடியும் சொல்கிறோம், இதை முத முதல்ல நம்ம தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். ஏன் இதை உறுதிப்படுத்துகிறோம்னா, நமக்கு வர தகவல் சரியானது, ஓரளவுக்கு சரியானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதையும் தாண்டி இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இன்றைக்கி இவங்கேருந்து போகக்கூடிய யாருமே, ஏன்னா ஊடகங்கள் நிறையா செய்தி வரனால் விளக்க வேண்டியது நம்ம கடமை. ஊடகங்களில் வந்து திடீர்னு ஒவ்வொரு செய்தி வரும்போது முதல்ல அதிக டிமாண்ட் பண்ணாங்கனாங்க, அப்புறம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, எதுவுமே வேணான்னு சொல்கிறதுக்கு நாயுடு ஒன்று சாமியார் இல்லை, அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார். அதனால தான் இவங்களை செலக்ட் பண்ணது. ஒருத்தர் விசுவாசம், ரெண்டு பேர் பணம், பணத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க அவங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து நாயுடுவோடைய மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நாயுடு அவர்கள் வேற ஒரு கணக்கு போடுறார். அதாவது மிக மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோ வாங்கி அதன் மூலியமாக நீர்ப்பாசனம் தரமாட்டேன்ட்டாங்க, அதை இப்போ வந்து வேணான்னு சொல்லிட்டாராம், நீர்ப்பாசனம் எங்களுக்கு தேவையில்லைன்ட்டு. நாயுடு போடுற கணக்கு என்னென்னா, வரக்கூடிய அதை உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு, இன்றைக்கி அவருக்கு எதிரில் ஒரு ஆள் இல்லை அப்படிங்கும்போது, ஒய்எஸ்ஆர்லேருந்து எல்லாரையும் வீக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அவருக்கு பிஜேபியோட துணை தேவை. அதுவும் குறிப்பாக 21-20 கட்சி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை விட இது பெஸ்ட் ஆப்ஷன், அவருக்கும் நல்லா தெரியும். இன்றைக்கி வந்து மம்தாலேருந்து எல்லாம் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நண்பர்களாக அதிகாரமானு வரும்போது மோடி அமித்ஷா இவர் சொல்கிறத கேட்க வைக்க முடியும்னு அவர் நினைக்கிறார், அது உண்மையும் கூட. அப்போ முக்கியமான போர்ட்ஃபோலியோ வாங்கிக்கிட்டு நம்ம ஸ்டேட்டை ஸ்ட்ராங் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அவருக்கும் தெரியும், பெரிய பொலிட்டிஷியனுங்கும் போது அவருக்கு தெரியாத ஒரு 6 மாதத்தில் பிரச்சனை வரும், நிதிஷ் கழட்டி விட்டால் என்ன பண்ணுறது. இன்னும் குறிப்பாக அவர் ஒரு கணக்கு என்ன போடுறாருன்னா, சப்போஸ் நிதிஷ் இவங்கள்லாம் கழட்டி விட்டு, நிதிஷ் தான் கழட்டி விடுவார். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு பிறகு அவருக்கு தான் சட்டமன்ற தேர்தல் வருது. சட்டமன்ற தேர்தலில் பீகாரில் நிதிஷ் இப்போ இருக்கிற நிலைமையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கடினம். என்னங்க இப்போ தான் ஜெயிச்சிருக்காரு, எப்படி கடினம்னா, சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தோக்குறாரு, இப்போயே சொல்கிறேன் எழுதி வச்சுக்குவாங்க. ஏன்னா அன்றைக்கி என்ன வேணால் மாறலாம், ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் நிலைமையில் எம்பிலேயே எப்படி இவர்கள் ஜெயிச்சார் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். ஏன்னா பிஜேபி அவரும் போகும்போது நிறையா சீட்டு கேப்பர், நிறைய விஷயம் இருக்குது. அப்போ அங்கே தோத்தா டெல்லியில் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஓவராக குரல் கொடுப்பார், அப்போ பிஜேபியால் பண்ண முடியாது. அப்போ நிதிஷ்குமாருடைய இயல்புன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவர் மாறுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்தியா கூட்டணிக்கோ மற்றதுக்கோ போய் பார்கெயின் பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம். அப்போ நாயுடுக்கான பவர் இன்னும் உயரும். இதற்கு நடுவில் நாயுடு சும்மா இருக்க மாட்டார், ஸ்டேட்டை மட்டும் பலப்படுத்த மாட்டார், ஏகப்பட்ட பேர்கிட்ட காண்டாக்டில் இருக்கார். இந்த த்ரெட்டனிங் பண்ணியே அவர் அங்கேருந்து வாங்கிடுவார். இப்போ வெளியே வர தகவல் கூட எப்படின்னா, நாயுடு அவர்கள் ஆட்களாலே கிளப்பப்படுறது, அதில் அமைச்சரவைலாம் வேணான்னாருங்க, அவருக்கு வந்து மாநிலம்தான் முக்கியம், இப்படியான தகவலை ஆந்திரா மக்களிடம், அதுவும் இந்த தொழில்நுட்பத்துறையை வந்து திறம்பட கையாள்பவர் நாயுடு அவர்கள், அதனால் அதெல்லாம் பண்ணுறார். ஒன்று வேணாம், ஏற்கனவே அவர் 2004 வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் அவர் வெளியிலிருந்து தான் ஆதரவு கொடுத்தார். ஆனால் என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு அரசாங்கத்தை நடத்தியதே நம்ம நாயுடு தான். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இங்கேருந்து போய் ஜெயலலிதாமா ஒரு டீ பார்ட்டி வச்சு ஒரு ஓட்டில் சுப்பிரமணிய சாமியும் ஜெயலலிதாவும் சேர்ந்து ஆட்சியை கவுத்துட்டு வந்தாங்க. ஆனால் நாயுடு அப்படி பண்ண மாட்டார். நாயுடுவோட பாணி அப்படின்னா, அவர் சத்தமே இல்லாமல் நிறைய விஷயம் பண்ணுவார். இன்னும் குறிப்பாக நம்ம அப்துல் கலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தது நாயுடு ஒரு பெரிய பங்கு உண்டு, அதில் மறுப்பதற்கே இல்லை.
அவர் பண்ண நெட்வொர்க்கு இன்னும் குறிப்பாக என்னென்னா நாயுடு வந்ததுனால இன்றைக்கி தென்னிந்தியாவுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து மம்தாலேருந்து இவர்கள் யார் மேலேயுமே இன்றைக்கி வந்து மோடியால் கை வைக்க முடியாது. மோடியோட டார்கெட் என்ன? காங்கிரஸ் வரக்கூடாது. சந்திரபாபு நாயுடோட டார்கெட் என்ன? மாநிலத்தில் இன்றைக்கி அவருக்கு இருக்க எதிரியே இல்லைன்னு சொல்லலாம் ஒய்எஸ்ஆரை தவிர. அப்போ ஒய்எஸ்ஆருக்கும் காங்கிரஸ் ராகுலுக்கும் ஒரு பெரிய சண்டை. அப்போ இன்றைக்கி நம்ம சந்திரபாபு நாயுடு அவர் அவங்க பையனுக்கு வந்து ஐடி மினிஸ்டராக போகிறார் அங்கே. அப்போ ஸ்டேட்டில் பலப்படுத்திக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை கேஸ் கீஸ் அந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து உட்பட ஏகப்பட்டது வாங்கிட்டு ஒருவேளை சிறப்பு அந்தஸ்து தராமல் நிதி தரலைன்னா அப்போ அந்த நிதியை காட்டி வெளியில் வரலாங்கிறது அவருடைய பிளானாக இருக்கலாம். இப்போ என்ன பிரச்சனை அவருக்கு? காங்கிரஸ் கைக்கு போயிட்டு நமக்கு ஸ்பெஷல் இது கொடுக்கலன்னா கொடுத்துட்டாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் கேட்பார். இந்த தமிழ்நாட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க, ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுப்பாங்க. அப்போ அதை தவிர்ப்பதற்கு தென்னிந்தியாவில் பலமில்லாத பிஜேபிகிட்ட போனால் நல்லது, பிஜேபி கொடுக்கவும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறனால இன்றைக்கி நாயுடு மிக மிக பெரிய கணக்கெல்லாம் போட்டுட்ருக்காரு. எப்பயுமே நாயுடு நம்ம இவர் யார் நிதிஷ்குமாரை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம்னா இன்றைக்கி அவங்க தான் சூப்பர் ஸ்டார். தொடர்ந்து சொல்கிறோம்ல, முதல்ல எப்படி மோடியை பற்றி பேசினோமோ இப்போ நாயுடு அவர்களை பற்றி பேச வேண்டிய காலம். மறுபடியும் சொல்கிறோம், இனிமேல் நீங்கள் ஐடி இடி இதை வைத்து யாரையும் ஒரு மிரட்டலும் பண்ண முடியாது. ஏன்னா மோடி முதல்ல அவரே போட்டார். இப்போ என்ன ஆகுனா மோடி போக சொன்னோடனே இங்கே சந்திரபாபு நாயுடுருந்து எங்கே அது விட்டுருங்க அப்படின்னா இடியோட இயக்குனர் மோடி சொல்கிறது கேட்பாரா நாயுடு சொல்கிறது கேட்பாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள், யார்கிட்ட இடியில் இருக்க உங்களுக்கு தெரியாதா? நாயுடும் ஒரு பெரிய சுவிட்சுன்னு ஐயா எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கிறேயா? அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது நீங்கள் வந்து நாயுடுவிடம் கேட்காமல் நிதிஷிடம் கேட்காமல் பண்ண முடியாது. ஒன்று இன்னொன்று முக்கியமான விஷயம், பழைய வீடியோ ஒன்று இருக்குது, அதில் என்னென்னா நம்ம நிதிஷ்குமார் மோடியை ரொம்ப மோசமாக திட்டுவார், அவரும் இவரை மோசமாக திட்டுவார். அதற்கு பிறகு அவர் ரெண்டு பேரும் உன்னே சேர மாட்டாங்க, சேர்ந்தாங்க, மறுபடியும் பிரிஞ்சாங்க, மறுபடியும் சேர்ந்தாங்க. அதனால் நம்பகத்தன்மை ஒரு ஆளுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தாவே தெரியும் எந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க. இன்னும் குறிப்பாக நம்ம நாயுடு அவர்களை கைது பண்ணும்போது 10 தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டும் நாயுடு மகனுக்கு கொடுக்கல, கடைசியாக கொடுத்தாங்க, அதுவும் நாயுடு மறக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாத்தையும் விட அவருக்கு பெஸ்ட்டு இப்போதைக்கு மோடி தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அமராவதியை ஆக்கணும், அதுதான் அவருடைய முக்கியமான விஷயம். இன்னும் குறிப்பாக அவர் என்ன யோசிப்பார்? ஆந்திராவை பிரிக்கக்கூடாது பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரித்தது காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ்ட்ட போகிறதுல அவருக்கு இன்னும் ஒரு நேடல், அதனால தான் காங்கிரஸ் அந்த நிலைமையில் இருக்குது இன்றைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் டபுள் கேம் விளையாடுறாரில்ல, ட்ரிபிள் கேம் கூட விளையாடுவார். அதாவது தொடர்ச்சியாக பிஜேபி தலைவர்களெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்குவது சட்டவிரோதம்னு பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அது அவர்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சந்திரபாபு நாயுடுடைய பையன் பேசினது இன்றைக்கி பலருடைய புருவத்தையும் உயர்த்துகிறது. இன்னும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அமைதியாகிடுச்சு, பிஜேபியில் சத்தமே இல்லை. இப்போ அதுக்கு முட்டு கொடுத்து பேசக்கூடிய பிஜேபி தலைவர்கள் இல்லைங்க, அது வந்து அவங்களுடைய பாணிங்கிறாங்க. மற்றபடி நாயுடு வந்து இவர்களுடைய குடிமை நாடிட்டு இருக்குது. பதவி அப்படிங்கிறதுக்காக பிஜேபி 10 இல்லை 10க்கு கீழே எதை வேணாலும் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்னு இப்போவே மீடியாவில் கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து ஏற்கனவே வந்து பிஜேபி வந்து எதிர்க்கட்சியாக ஒரு வேளை இப்போ ஆகிருந்ததுன்னா பின்னாடி பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி ஆளுங்கட்சி ஆகி மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, எப்படி காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய வெற்றியை பற்றி இன்றைக்கி எந்த ரேஞ்சில் இருக்குது அந்த ரேஞ்சுக்கு பிஜேபி போகிறதுக்கு இது ஒரு முதல் படிங்கிறாங்க. நம்மை பொறுத்தவரையில் பிஜேபி வந்து கீழே இறங்குறது நாட்டுக்கும் நல்லது, பிஜேபிக்கும் நல்லதுன்னே சொல்லுவோம். பொறுத்திருந்து பார்ப்போம்.